நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்டர் டிசைன் அனுப்பி இதோட பிஎஸ்டி கொடுங்க, அப்படி இல்லைனா இது எப்படி டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பிஎஸ்டி ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும், சரிங்களா? இதை நாமளே க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபோட்டோஷாப் சிசி ஓப்பன் பண்ணியிருக்கேன். 7 பயன்படுத்தலாம், CS3 பயன்படுத்தலாம், CS6, CS4, எந்த ஒரு ஃபோட்டோஷாப்னாலும் பயன்படுத்தலாம். நான் பார்த்தீங்கன்னா CC% பயன்படுத்துகிறேன். இப்போ இந்த போஸ்டர் டிசைனுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு எல்லோ கலர் பேக்ரவுண்டு, எல்லோ பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும், சரிங்களா? ஒரு டெம்பிள் பேக்ரவுண்டு, இந்த இது ஒன்று வச்சுருக்கேன், சரிங்களா? ஒரு லைட் எஃபெக்ட், இது ஒரு லைட் எஃபெக்ட், இவ்வளோ தான். இந்த மூணையுமே வச்சு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான சைஸ் 12x8 எனக்கு தேவை, சரிங்களா? அதை அப்படியே கிரேட் பண்ணுறேன். கிரேட் பண்ணிவிட்டு இதில் இப்போ இந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே ட்ராக் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேணும், அதனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லென்த்தாக நான் வந்து வச்சுக்கிறேன், சரிங்களா? ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன், இந்த டெம்பிள் பேக்ரவுண்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி நான் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன், சரிங்களா? இதை என்ன பண்ணுறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு ஃபுல் சைஸ் நான் வந்து வச்சுக்கிறேன், சரிங்களா? ஃபுல்லாக எனக்கு ஓவரால் ஃபுல் சைஸ்க்கு வேணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன், சரிங்களா? இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, ஷிஃப்ட் மைனஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா மேலே லுமினாசிட்டி அப்படின்னு சொல்லி மாறிடும், இந்த மாதிரி மாறிடும். இப்போ இதை லைட்டாக ப்ளர் பண்ணுறதுக்கு ஃபில்டர் போயிட்டு ப்ளர், அதில் காசியன் ப்ளர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறேன். காசியன் ப்ளரில் ஒரு 15 வச்சுக்கிறேன், சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர்ஸை ஆட் பண்ண போகிறேன். பிக்சர்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கேன், ஒரு காலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோபுரம், இந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ண போகிறேன், சரிங்களா? இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், இதை என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட்டு மைனஸ் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதோட ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 50 வச்சுக்கலாம். 5 நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 50% ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். இதுக்கப்புறம் இந்த லைட்டை மேலே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டை என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன், அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு ஃபுல்லாக லைட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இதில் அவுட்டரில் பிளாக் அப்படின்னு சொல்லி பிளாக் ஷேடோ இருக்குது, சரிங்களா? இந்த பிளாக் கலர் ரிமூவ் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட பிளெண்டிங் மோடை ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் அவுட்டரில் இருக்க பிளாக் கலர் உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த லைட் எஃபெக்ட் கிடச்சிருச்சு, சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், பிக்சர்ஸை ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பிக்சர் எல்லாம் பிஎஸ்டியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிசியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா, இப்போ இங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போய் இப்படி விடணும் அப்படின்லாம் இல்லை. என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல எனக்கு வந்துடும். இதிலேருந்து என்னென்ன வேணுமோ நான் ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வேணும், சரிங்களா? அடுத்து இந்த இமேஜ், இதில் என்னென்ன வேணுமோ அப்படியே ட்ராக் பண்ணி விட்டாலே போதும், சரிங்களா? அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே போய் விழுந்துடும். இப்போ இந்த இமேஜ், இப்போ இந்த இமேஜ், ஸோ இப்போ இமேஜ் எல்லாத்தையும் நான் ட்ராக் பண்ணிட்டேன். இதை என்ன பண்ணுறேன், டாப்பில் தூக்கி இந்த இடத்துல வச்சு விட்டுறேன், சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், இமேஜை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிக்சர் வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அரை சைஸ் ஃபோட்டோ தான் இருக்குது, ஹாஃப் சைஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ நான் வச்சுக்கிறேன், சரிங்களா? பிக்சரை நல்லா பெருசு பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஓரளவு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு இந்த பிக்சர் ஓகே. இதுக்கப்புறமா இந்த பிக்சர் இந்த சைடு வைக்கிறேன், இதை இந்த சைடு. இந்த ரெண்டு பிக்சரும் ஷோல்டர் எப்படி இருக்குன்னா ஒரே சைடு இருக்குது, சரிங்களா? நல்லா பொறுமையாக பாருங்கள். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பார்த்த மாதிரி. இவர் பிக்சர் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஓகே தான், சரிங்களா? ஓகே. இப்போ இந்த பிக்சர் வந்து பெருசு பண்ணிட்டேன், எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டேன். இதே ஈவனாக இந்த 4 பிக்சரை நான் வைக்க போகிறேன், சரிங்களா? பார்த்து வச்சாலே போதும், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ இதை இந்த இடத்துல வச்சுக்கிறேன், இன்னும் கூட கொஞ்சம் சுருக்கிக்கலாம். இந்த பிக்சரையும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சுருக்கிக்கலாம், லைட்டாக கொஞ்சம் டாப். அப்புறம் இந்த பிக்சரு இதையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ இது எனக்கு ஓகே, சரிங்களா? 3 பிக்சர் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிக்சர் இதை எப்படி ட்ராக் பண்ணி பெருசு பண்ணிக்கிறேன், கொஞ்சம் இந்த இடத்துல எப்படி பெருசு பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல வச்சுக்கிறேன், சரிங்களா? இதோட அந்த சைஸ் கூட கொஞ்சம் கம்மி பண்ணி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ரொட்டேட்டு. இதை என்ன பண்ணுறேன், இந்த பக்கமாக ரொட்டேட்டு லைட்டாக, அப்புறம் இந்த பிக்சரை லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிக்சர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ இன்னும் இந்த ஒரு பிக்சர் இருக்குது, இதே என்ன பண்ணுறேன், லைட்டாக பெருசு பண்ணிக்கிறேன், பெருசு பண்ணிவிட்டு லைட்டாக இந்த பக்கம் ரொட்டேட்,
சரிங்களா, இவ்வளோதான். இப்போ எனக்கு பிக்சர் எல்லாம் அழகாக பார்த்திங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், பிக்சரில் அவுட்டரில் இருக்கிறத ரைட்டாக எரேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பிக்சர், இந்த பிக்சர் எடுத்துக்கலாம். இந்த பிக்சருக்கு என்ன பண்ணுறேன், லைட்டாக ஒரு சின்ன எரேஸ், சரிங்களா, எரேஸ் பண்ணிட்டேன். இந்த பிக்சர் அதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணி அப்படியே லைட்டாக ஒரு எரேஸ், இவ்வளோதான். அப்புறம் இந்த பிக்சர், இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு எடிட்டிங் ரொம்பவே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக நல்ல ஒரு தரமான குவாலிட்டியில் கிடைக்கும், சரிங்களா. இப்போ இந்த பிக்சர், இந்த ஒரு பிக்சர் இப்போ பாருங்கள், வச்ச பிக்சர் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, சரிங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் சங்கிலி போட்டுடலாம், சரிங்களா. பிக்சர் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சங்கிலி போட்டலாம். ஹேர் டீடெயிலோட இருக்குது, எல்லாத்தையும் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு சங்கிலியை கிளிக் பண்ணியும் சங்கிலி விழுந்துடுச்சு. என்ன பண்ண போகிறேன், குரூப் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப் ஐக்கானை கிளிக் பண்ணி குரூப்பாக நான் வச்சுக்கிறேன், சரிங்களா. அப்போ தான் நான் அடுத்து எடிட் பண்ணணும்னா வேறு ஏதாவது பண்ணனா கூட இதில் பண்ணிக்கலாம். இந்த குரூப்பாக நான் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா. பிக்சர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன், இதான் எனக்கு ஒரே குரூப்பாக இருக்குது, சரிங்களா. எதுக்காக குரூப் பண்ணேன்னா, இந்த ஹேர் டீடெயில் எல்லாம் எனக்கு அப்படியே வேணும் அது கண்டி தான், சரிங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இதிலேருந்து இந்த கோபுரம் இருக்குது பார்த்திங்களா, இந்த கோபுரத்தை நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோபுரத்தை அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன், உள்ளே கொண்டு வந்துக்கிறேன், சரிங்களா. அது போக இந்த காளை இருக்குது பார்த்திங்களா, இந்த காளைமாடு, இதை நான் உள்ளே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கட்டுக்கு அடங்காத காளைகள் அப்படிங்கக்கூடிய எழுத்தையும் நான் உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலேருந்து எல்லாம் எனக்கு எடுத்துகிட்டேன், இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கோபுரத்தை என்ன பண்ணலாம், இந்த பிக்சருக்கு மேலே வச்சிடலாம், இவங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ லேயரை வந்து பிக்சருக்கு மேலே டாப்பில் வச்சுருக்கேன், சரிங்களா. ஓகே, இந்த காளையை இந்த இடத்துல வச்சுக்கிறேன். காளையை என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதே ஒரு காளையை இந்த பக்கம் டூப்ளிகேட் எடுத்து இந்த பக்கம் பெருசு பண்ணிக்கிறேன், இவ்வளோ தான். ஈஸியாக நான் வந்து வச்சுட்டேன், பாருங்கள் வச்சிட்டேன்னா. இப்போ இந்த கோபுரத்தை என்ன பண்ணலாம், லைட்டாக ப்ளர் பண்ணிக்கலாம், ஃபில்ட்ரு அதில் ப்ளர்ரு அதில் காஷியன் ப்ளர், அதிகமாக இல்லாமல் லைட்டாக மட்டும், சரிங்களா. ஒரு 8 பிக்சல் வச்சுக்கிறேன், இந்தளவுக்கு எனக்கு ஓகே. இப்போ இது ரெடி. வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு நான் வந்து பேக்ரவுண்டில் வைக்கிறதுக்கு இந்த மாடுடைய படமும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜல்லிக்கட்டு நடக்குது பார்த்தீங்களா, காளை மாடு துள்ளிக்கிட்டு வருது பாருங்கள், இதையும் நான் வைக்க போகிறேன், சரிங்களா. இப்போ இந்த பக்கம் ஒரு இமேஜ், இந்த பக்கம் ஒரு இமேஜ் வைக்கணும். இந்த பேக்ரவுண்டில் லைட் இருக்குது, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இந்த கோபுரம் இருக்குது. கோபுரத்தை கூட உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணலாம். இதில் வந்து ஒரு 40 வைக்கலாம், 40% வச்சுருக்கேன் ஒப்பாசிட்டி. ஒப்பாசிட்டி கம்மி பண்ணால் உங்களுக்கு அந்த திக்னஸ் ரொம்ப அதிகம் இல்லாமல் லைட்டாக தெரியும், சரிங்களா. இப்போ இந்த காளை அடக்கிற இந்த சீன் எடுத்து என்ன பண்ணுறேன், இதை அப்படியே உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல காளை மாடு வந்து துள்ளி வருது பார்த்திங்களா, அந்த சீனை இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கிறேன், சரிங்களா. பெருசு பண்ணிவிட்டு ஷிஃப்ட் மைனஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு லுமினாசிட்டிக்கு சேஞ்ச் ஆகிடும், இது ஷார்ட்கட். இப்போ எரேசர் டூல் எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன எரேஸ், சரிங்களா. இப்போ பாருங்கள், லைட்டாக அவுட்ரு மட்டும் எரேஸ் பண்ணுறேன். இது ரொம்ப டார்க்காக தெரிஞ்சால் நல்லா இருக்காது, அதனால் என்ன பண்ணலாம், அதோடய ஒப்பாசிட்டி ஒரு 50 அப்படி 5 கொடுத்தோம்னா நம்மளுக்கு 50% அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஜல்லிக்கட்டு வந்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த பக்கம் ஒரு மாடு படம், மாடு வந்து அப்படியே ஓடி வர மாதிரி இருக்கா ரன்னிங்கில். இதை வந்து நான் எல்லாமே கூகுளில் தான், க்ரோமில் தான் டைப் அடித்து எடுத்தேன், சரிங்களா. ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம், நீங்களும் இதை டைப் அடித்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் மைனஸ் கொடுக்குறேன், ஒரு 50 அதோடய ஒப்பாசிட்டி, சரிங்களா. இப்போ இதையும் என்ன பண்ணுறேன், லைட்டாக அந்த அவுட்ரை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே, இந்த கட்டுக்கு அடங்காத காளைகள் அப்படிங்கிறதுனால இந்த காளைகள் பின்னால் ஒரு காளை இருக்கிற மாதிரியும் அதுக்கு பின்னால் ஒரு ஜல்லிக்கட்டு இருக்கிற மாதிரியும் நான் இந்த சீனை வச்சுருக்கேன். ஒரு எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பிக்சர்ஸை உள்ள ஆட் பண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், சரிங்களா. இப்போ ஓகே எனக்கு, சரிங்களா. இந்த ஜல்லிக்கட்டை கூட என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 40% வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ முடிஞ்சிச்சு, சரிங்களா. முடிஞ்சிட்டு டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு பிக்சருக்கு தேவையான குவாலிட்டியை நம்ம கொடுத்துடலாம். டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறேன், ரெண்டாக பிரிக்கிறேன். கட்டுக்கு அடங்காத அப்படிங்கிறத ஒரு டெக்ஸ்ட்டாகவும், காளைகள் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டாகவும் நான் பிரிக்கிறேன். பிரிச்சிட்டேனா, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து பெருசு பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பெருசாக வச்சுக்கிறேன், சரிங்களா. ஃபாண்டு இதே இருக்கட்டும், வேறு ஃபாண்டு வேணுனா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காளைகள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாகவும், கட்டுக்கு அடங்காதங்கிறது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இந்த ஸ்டைலில் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் இருக்கிற மாதிரி ஸ்டைல் வந்து ஒன்று அப்ளை பண்ணுறேன்,
சரிங்களா. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்டில் வந்து ஏதாவது கட்டாக இருக்கும், அந்த மாதிரி டிசைன் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அதையும் நாம் இப்போ எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் சரிங்களா. இதை என்ன பண்ணலாம், லைட்டாக ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. இப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டும் நம்மளுக்கு ஈவனாக இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டெக்ஸ்ட்டுக்கு தேவையான அந்த கட்டிங் கொடுக்க போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, என்னுடைய இந்த எடிட்டிங்கில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும் கட்டாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி கட்டிங் நாம் கொடுக்க போகிறோம். இது எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுங்க. எடுத்துகிட்டு சிம்பிளாக இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். இது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெக்டாங்குலர் டிசைன் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு நியூ லேயர் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு ஆல்ட் டெலீட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில் ஆகிடும். இதோட கலர் கூட சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் என்ன கலர் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலர் வச்சுக்கிறேன் சரிங்களா. ரெட் கலர் நான் வந்து வச்சுக்கிறேன். ரெட் கலர் வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இந்தளவுக்கு எனக்கு ஓகே சரிங்களா. ஃபுல்லாக லென்த்து பண்ணிடுறேன். நல்லா இந்த மாதிரி நீளமாக வச்சுக்கோங்க. வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா. எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். பொறுமையாக பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ எந்த இடத்துலலாம் கட்டிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணிட்டேன், ஃபுல்லாக டாப் கொண்டாந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு கட்டிங் வேணும். நல்லா பாருங்கள், அந்த எழுத்தை வச்சோடனே உங்களுக்கு தெரியணும் சரிங்களா. அடுத்த கட்டிங் எங்கே வேணும் அப்படிங்கிறத நான் தான் வைக்க போகிறேன். இதையே கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டு அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், மவுஸுக்கு வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. சாரி, மவுஸை வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறமா ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் வரும் சரிங்களா. நீங்கள் நார்மலாக இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே எங்கே அலைன்மெண்ட் மாறும். இப்போ ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரைட் லைன் வரும் சரிங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஒரு கட்டிங் வேணும். இந்த இடத்துல வச்சுட்டேன். வேறு கட்டிங் எனக்கு எங்கே வேணும்னு பார்க்குறேன். அடுத்து இன்னொரு கட்டிங், மறுபடியும் கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன். அடுத்து இந்த இடத்துல ஒரு கட்டிங் சரிங்களா, மறுபடியும் கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன். அடுத்து ஒரு கட்டிங். இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் கட்டிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வைங்க. நான் ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கும் வச்சுருக்கேன் சரிங்களா. அப்புறம் இதை மறுபடியும் ட்ராக் பண்ணி அடுத்து இன்னொரு கட்டிங், இந்த இடத்துல ஒரு கட்டிங், இவ்வளோதான். ஃபஸ்ட்டில் கூட ஒரு கட்டிங் வைக்கணும்னா வச்சிடலாம். இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு கட்டிங் வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுட்டேன். இந்த லேயர் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வரிசையாக எல்லா லேயரையும் மார்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தோம்னா ஒரே லேயராக நம்மளுக்கு மாறிடும். இப்படி தான் வேணும் சரிங்களா. ஒரு லேயராக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கட்டுக்கு அடங்காத காளைகள் அப்படின் இருக்கா, அதில் கட்டுக்கு அடங்காத அப்படிங்கக்கூடிய எழுத்து தனி எழுத்து சரிங்களா. காளைகள் அப்படிங்கக்கூடிய எழுத்து தனி எழுத்து. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த கட்டுக்கு அடங்காத அப்படின்ருக்கு பார்த்திங்களா, அந்த எழுத்துக்கு அந்த எழுத்தை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், மாஸ்க் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. மாஸ்க்கு இங்கே விழுந்துடுச்சு. இப்போ இந்த லேயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெட் கலர் லேயர், இதை கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், இந்த மாதிரி மார்க் ஆகும். இப்போ இதை மறைச்சிடுங்க, இந்த லேயரை மறைச்சிடுங்க. கண் சிம்பிளை கொடுத்தா மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த மாஸ்க்கை டச் பண்ணிவிட்டு இங்கே ஒயிட் கலர் இருந்தால் இங்கே பிளாக் கலர் இருக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பிளாக் கலர் மாறிட்டு ஆல்ட்டு டெலீட் அப்படிங்கிறத கொடுத்தா நம்மளுக்கு அந்த கட்டிங் ரொம்பவே அழகாக விழுந்துடும். இப்போ விழுந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப இந்த லேயரை இந்த கன்சிம்பல் கொடுத்து எனபிள் பண்ணுறேன். இப்போ காளைகள் அப்படிங்கக்கூடிய எழுத்துக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், காளைகள் அப்படிங்கக்கூடிய எழுத்து இந்த இடத்துல இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிட்டேன்னா இப்போ திரும்பவும் கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செலெக்ஷன் வரும். இப்போ கண் சிம்பிளை கொடுத்தா மறைஞ்சிடும், மறைஞ்சிடுச்சு. இப்போ இந்த காளைகள் அப்படிங்கக்கூடிய எழுத்துக்கு மாஸ்க் வெள்ளை கலரில் இருக்குது, கீழே கருப்பு கலர் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஆல்ட்டு டெலீட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனாக நம்மளுக்கு அந்த கட்டிங் விழுந்துடும் சரிங்களா. எழுத்தை நீங்கள் மாற்றி டைப் அடிக்கனா கூட டைப் அடிச்சுக்கலாம், எனக்கு இது ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டையும் சங்கிலி போட்டு வச்சிடுறேன் சரிங்களா. இவ்வளோதான். இப்போ இதுக்கு அவுட்டரில் ஒரு ஸ்டோக் கொடுக்கணா கூட நம்ம வந்து ஏதாட்டும் கொடுத்துக்கலாம். என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேடோ இருக்குது, அவுட்டோர் க்ளோ இருக்குது, எல்லாமே இருக்குது சரிங்களா. அவுட்டோர் க்ளோ கூட நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த இடத்துல பிளாக் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ட்ராப் ஷேடோவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராப் ஷேடோ கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு என்ன பண்ணால்,
நல்லாவே இருக்குது. இது ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், இந்த லேயருக்கு வச்சக்கூடிய அந்த எழுத்து காப்பி பண்ணி இங்கே வைக்க போகிறோம். ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா காப்பி லேயர் ஸ்டைல் அப்படின்றக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த காளைகள் அப்படிங்கக்கூடிய எழுத்தை செலக்ட் பண்ணி திரும்ப ரைட் கிளிக் பண்ணி இதில் பேஸ்ட் லேயர் ஸ்டைல் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மேலே இருக்கிறதுக்கு என்ன வச்சுக்கணும் அது அப்படியே கீழே வந்துடும். இப்போ எழுத்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்துடுச்சு, சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், இவங்களுக்கான எஃபெக்டை நாம் ஃபில் பண்ண போகிறோம். என்ன எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோபாஸ், சரிங்களா? டோபாஸ் ஃபில்டரில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர், இதில் டோபாஸ் ஸ்லாப், இதில் அட்ஜஸ்ட் ஃபைவ். இந்த அட்ஜஸ்ட் ஃபைவில் கிளாரிட்டியை டச் பண்ணி விட்றேன். இது வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிடுச்சு. வேறு ஏதாவது மாற்றங்கள் வேணும், உங்களுக்கு ஏதாட்டும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் நான் வந்து லைட்டாக ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துக்குறேன். இப்போ ஒரு தடவை அப்ளை பண்ணதை திரும்ப மறுபடியும் அதே ஃபில்ட்ரு அதே ஃபிக்சருக்கு அப்ளை பண்ண என்ன பண்ணுன்னா கண்ட்ரோல் ஆல்ட் எஃப் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அதே ஃபில்ட்ரு மறுபடி அப்ளை ஆகும், சரிங்களா? இது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நான் வந்து கம்மியாகவே அப்ளை பண்ணுறேன். ஃபில்டரில் டோபாஸில் அட்ஜஸ்ட்டு ஃபைவ், இதில் கிளாரிட்டியை மட்டும் டச் பண்ணுறேன். இதில் வந்து எந்த மாற்றமும் நான் கொடுக்கல, கிளாரிட்டி அப்படிங்கிறத வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஓகே கொடுக்க போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர் இதில் இருக்குது, சரிங்களா? இதிலே வேறு வேறு ஃபில்டர் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் இருக்கக்கூடிய இந்த வேறு ஏதாட்டும் ஃபில்டரை நீங்கள் யூஸ் பண்ணி கூட உங்கள் பிக்சர்ஸை இன்னும் பாப்பப் பண்ணலாம், சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபில்டர் அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன், சரிங்களா? இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறதே எனக்கு ஓகே தான், அதை வச்சுட்டு அப்படியே ஓகே கொடுக்குறேன். இப்போ இதை அப்படியே இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணால் கண்ட்ரோல் ஆல்ட் எஃப் இதில் ஓகே. அடுத்து இந்த பிக்சர் செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் ஆல்ட் எஃப் ஒரு வாட்டி அப்ளை ஆகிடுச்சு. இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணால் கண்ட்ரோல் ஆல்ட் எஃப். இந்த மாதிரி ஒரு பிக்சருக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவேன், அதை அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பிக்சருக்கு டூ டைம் அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறேன், கண்ட்ரோல் ஆல்ட் எஃப் ஒன்று விழுந்துச்சு. இப்போ செகண்ட் டைம் கண்ட்ரோல் ஆல்ட் எஃப் ஓகே, ரொம்ப ஈஸியாக போயிடும், சரிங்களா? வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். அடுத்து இந்த பிக்சர் கண்ட்ரோல் ஆல்ட் எஃப் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன், அப்ளை ஆகுது. இன்னும் பத்தலை, இன்னொரு வாட்டி ஒரு வேளை இன்னும் பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு வாட்டி கூட கொடுத்துக்கலாம், சரிங்களா? எனக்கு ரெண்டு டைம் போடமே சரியாக இருக்குது, பிக்சரு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னொரு வாட்டி இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன் ஓகே. இப்போ பாருங்கள் அந்த ஃபில்டர் எனக்கு அப்படியே கிடச்சிருச்சு, ஆனால் அந்த அட்ராக்ஷனான ஒரு லுக்கு இல்லை. அதை கொண்டு வரதுக்கு நான் ஒரு சின்ன வேலை பார்க்க போகிறேன், என்னன்னு சொல்லி பாருங்கள். இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப் ஐக்கானை வச்சு நம்ம கிளிக் பண்ணி விட்டோம். இதில் ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணுறோம், கரெக்டாக பாருங்கள். இந்த குரூப் ஐக்கானுக்கு மேலே நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். குரூப் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பிக்சருக்கு மேலே வேணாலும் நீங்கள் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் வந்து அந்த குரூப் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இதை நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்காண்டி நான் பண்ணி வச்சுருக்கேன். நியூ லேயர் எப்படின்னா பிக்சர் எல்லா பிக்சருக்கும் மேலே, கொஞ்சம் மேலே எப்படின்னு பாருங்கள். இப்போ இதிலேருந்து பிக்சர் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, எல்லா பிக்சருக்கும் டாப்பில், கொஞ்சம் டாப்பில் இந்த நியூ லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ளெண்ட் மோட் நார்மலே இருக்கட்டும், நம்ம ரெண்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் என்ன கலர் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரேஞ்ச் கலர் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஆரேஞ்ச் கலர் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபேஸில் மட்டும் ஒரு ஒரு பெயிண்ட், ஃபேஸில் ஒரு ஒரு பெயிண்ட். இங்கே பாருங்கள் இவங்க ஃபேஸ்லேயும் ஒரு பெயிண்ட், அப்படியே இவங்க ஃபேஸ்லேயும் ஒரு பெயிண்ட். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறேன். அப்புறம் இவங்க ஃபேஸ் பெயிண்ட் அடிச்சுட்டு இதோட ப்ளெண்டிங் மோடு மாற்றி பாருங்கள். ஓவரில் என்ன எப்படி இருக்குது, ஹார்ட் லைட்டு, சாஃப்ட் லைட்டு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். சாஃப்ட் லைட்டில் வச்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, அதுபோக ஓவர்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த சாஃப்ட் லைட் வச்சுக்கிறேன். ஸோ சாஃப்ட் லைட்டு வந்து வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஓவரில் வச்சுட்டு இந்த மாதிரி விடணும்னுலாம் இல்லை, மேலே ஒப்பாசிட்டி ஃப்ளோ இந்த மாதிரி இதை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட எனக்கு ஓகே தான், சரிங்களா? பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு 30 வச்சுக்கிறேன், இல்லை ஒரு 40% வச்சுக்கிறேன், வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டு சைடில் எதுவும் அப்ளை பண்ணால் நம்ம என்ன பண்ணலான்னா எரேசர் டூல் எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? எரேசர் டூல் எடுத்துகிட்டேன், அந்த ஃபேஸுக்கு அவுட்டில் வந்துச்சுன்னா லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே எரேஸ் பண்ணாமல் ஃபேஸுக்கு அவுட்டில் வந்ததை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வெளியில் தெரியாது சரியாக, நம்ம தேவைன்னா நம்ம பண்ணிக்கலாம், சரிங்களா?
ரொம்ப தெரியல, இது ஓகே தான் சரிங்களா. ஓகே, இப்போ ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரேஞ்ச் கலரில் தெரியுது. ஒருவேளை கலர் வேறு ஏதாட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த கலரை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் யூ கொடுங்க. ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வரும். இதில் இந்த ஹியூவை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்கள் பிக்சரில் இருக்கக்கூடிய அந்த பிக்சருக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாறும். இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் அழகாக வச்சுக்கலாம். ஒரு ரெட்டிஷான லுக்கு வேணும், இல்லை க்ரீன் லுக் வேணும், ப்ளூ லுக் வேணால் வச்சுக்கலாம். எனக்கு இதே ஓகே தான். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் ஒரு 50% அந்த ஒப்பாசிட்டியை வச்ச உடனே இன்னும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறேன்னா லைட்டு மட்டும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். எனக்கு வேலை பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு, இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ண பார்த்திங்கன்னா நான் வந்து மறந்துட்டேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்போதுமே சேவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இது பார்த்திங்கன்னா லைட் எஃபெக்ட் மட்டும் வைக்க போகிறேன். லைட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஷார்ட்கட் வச்சுருக்கேன், F10 ப்ரெஸ் பண்ணோம்னா எனக்கு லைட் வந்து விழுந்துடும் சரிங்களா. விழுந்துருச்சு. லைட்டை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். லைட் எஃபெக்ட் எங்கெல்லாம் வச்சால் நல்லாயிருக்குமோ அங்கெல்லாம் வைக்கிறேன். இப்போ இங்கே ஒரு லைட் எஃபெக்ட் வைக்கிறேன். ஸோ இவர் ஷோல்டர் பக்கத்தில் அதே சேமாக இவர் ஷோல்டர் பக்கத்தில் ஒரு லைட்டு. லைட்டோட அந்த சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த இடத்துல ஒரு லைட் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இவர் ஷோல்டர் பக்கத்தில் ஒரு லைட்டு சரிங்களா. இந்த இடத்துல ஒரு லைட்டு. ஓகே, ஷோல்டர்லேயும் இருக்கணும் கொஞ்சம், அது போக வெளியிலேயும் கொஞ்சம் இருக்கணும். பாதி உள்ள பாதி வெளியில் இருக்கிற மாதிரி வைக்க. அது போக இவர் ஷோல்டரில் ஒரு லைட். ஓகே, அடுத்து அப்படியே வந்தால் இந்த இடத்துல இவர் ஷோல்டரில் ஒரு லைட்டு. இந்த இடத்துல வைக்கலாம், அதெல்லாம் இந்த பக்கம் கூட வைக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் ஒரு லைட்டு சரிங்களா. இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இவருக்கு கூட உள்ளே ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் உள்ளே கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பளிச்சு பளிச்சுன்னு தெரியும். இன்னும் ஒரு லைட்டு கூட இங்கே நம்ம என்ன பண்ணலாம், அந்த கோபுரத்துக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். கோபுரத்துக்கு மேலே அந்த எழுத்துக்கு பின்னாடி நம்ம அப்ளை பண்ணலாம், இல்லை எழுத்துக்கு மேலே கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். இன்னும் இந்த மேலே கூட இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே இந்த காளைமாடு பக்கத்தில் ஒன்று. பாருங்கள், நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இவ்வளோ தான், இந்த சிம்பிளான ஒரு பேக்ரவுண்டு தான். இதை ஈஸியாக நாமளே பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது, இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது. இது இப்போ நான் வந்து செகண்டில் கிரியேட் பண்ணி வச்சுருக்குது சரிங்களா. ரெண்டுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் சரிங்களா. இதில் கலர் கம்மியாக இருக்குது ஃபேஸில், இது ஃபேஸில் கலர் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பெருசு வச்சுருக்கேன், இது கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்கேன். பெருசாக நம்ம வைக்கணும்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த டிசைனிங் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துருச்சு. அவுட்டில் ஒரு ஃப்ரேம் மட்டும் போட்டலாம். இருக்கிறதுலே டாப்பில் உள்ள லேயரை டச் பண்ணுங்கள். இந்த லேயர் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வேண்டாம் சரிங்களா, டிலீட் கொடுத்துடலாம். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஒரு நியூ லேயரை கிளிக் பண்ணுறேன். எடிட் போயிட்டு இதில் ஸ்டோக் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸ்டோக்கில் ஒரு ஒயிட் கலரு 100 pixels இன்சைடு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், ஒரு ஒயிட் பார்டர் உள்ள அப்ளை ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான், ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு சரிங்களா. இந்த எழுத்த கூட கொஞ்சம் டாப்பில் தூக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த PST வேணும்னா உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒன்று PST தான், ரொம்ப பெரிய ஃபைல்ஸ்லாம் எதுவும் இல்லை சரிங்களா. ரொம்பவே ஒரு 3-4 ஃபைல் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் சரிங்களா. ஒரு எல்லோ பேக்ரவுண்டு, ஒரு டெம்பிள் பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைட் எஃபெக்ட், இது மூணு சேர்ந்தது தான் பேக்ரவுண்டு. அது போக பிக்சர்லாம் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லுக்கு, அந்த அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா கிடைக்கும் சரிங்களா. இந்த கலர் ஃபில் பண்ணது கூட என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அவுட்டரில் பார்த்திங்கன்னா தெரியுது பார்த்திங்களா. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம் லைட்டை மட்டும் சரிங்களா. ஓகே, இது எனக்கு ஓகே. உங்களுக்கும் நீங்கள் பிக்சரை பார்த்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கிடுங்க. ஃபேஸில் எரேஸ் பண்ணிடாமல் சைடில் மட்டும் எரேஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,